Hello guys, VLC remote connection அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். VLC remote connection என்ன சொல்றீங்களா? நீங்க வந்து லேப்டாப்ல VLC யூஸ் பண்ணுவீங்க. அந்த VLC connection வந்துட்டு நீங்க இப்போ மேல சிஸ்டம் மாடில யூஸ் பண்றீங்க. மாடில சிஸ்டம்ஸ் யூஸ் பண்றீங்க. பாட்டு போட்டு வரீங்கன்னுச்சுக்கோங்களேன். பாட்டு போட்டு விட்டுட்டு நீங்க கீழே போயிருவீங்க. கீழே போயிட்டு நெக்ஸ்ட் பாட்டு நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா ஒன்று மேலே வரணும். ஓகேங்களா? மேலே வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். இதே மொபைல் இருக்கவங்க மொபைல் அது அதை பற்றி சொல்ல போகிறோம். மொபைல் இருக்கவங்க எப்படி கீழே இருந்துகிட்டே மேலே இருக்க விஎல்சியை கண்ட்ரோல் பண்ணலாம், விஎல்சியில் இருக்க எல்லா கண்ட்ரோலையுமே எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது விஎல்சி வச்சுருப்பீங்க. விஎல்சி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது அதில் வந்துட்டு டூல்ஸில் போகிறேன். ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ ஒரு இது இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆகிரும். அது கீழே பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரைட் சைடில் வந்துட்டு ஆல் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே அதே ரைட் சைடில் இந்த மாதிரி வரும். லெஃப்ட் சைடில் இப்போது இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா மெயின் இன்டர்ஃபேஸஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே கிளிக் பண்ண உடனே வெப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ நான் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி இந்த நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி, மற்றவங்க இந்த மாதிரி எப்படி பண்ணணும்னு கேட்டாங்க. அதனால நான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ வெப்புங்கிறது கிளிக் பண்ணாமல் இருக்கும். நீங்கள் இப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்குவாங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே HTTP ஒன்று ஜெனரேட் ஆயிரும். அப்புறமேட்டு மெயின் இன்டர்ஃபேஸ் அதிலே ஒரு அதில் வச்சுட்டு கீழே ஆரம்பமாக கொண்டிருக்கோம். அதை கீழே எழுதி விடுங்க. LUA அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனோம்னா பாஸ்வேர்டு அப்படின்னு ஒன்று கேட்குங்க. இந்த பாஸ்வேர்டுங்கிறது எதுக்குன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நான் பாஸ்வேர்டு 2147 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்து நான் சேவ் பண்ணிடுறேன். இந்த பாஸ்வேர்டு எதுக்குன்னு நான் உங்களுக்கு என்ன பண்ணுறதுல உங்களுக்கே புரிஞ்சிருங்க. இப்போ இந்த வீடியோ வந்துட்டு இந்த விஎல்சி ரிமோட் கனெக்ஷன் வந்துட்டு ஒரே நெட்ஒர்க்கில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் மினி மிலிட்டரி கேம் விளாண்டுருப்பீங்க நிறைய பேர். அதில் என்ன பண்ணுவீங்கன்னா ஒருத்தரோட ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு நாலு பேரில் விளாண்டிங்கன்னா நாலு பேருமே ஒரே ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ணால் நீங்கள் ஒரு டீமாக விளாட்லாம். அதுதான் மினி மிலிட்டரி கேம். அதில் வந்து நெட் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அது வந்து ஹாட்ஸ்பாட் மட்டும்தான், ஒன்லி ஹாட்ஸ்பாட் மட்டும்தான். நெட் கிடையாது. ஒன்று ஒய்ஃபை மட்டும் யூஸ் பண்ணி நெட் இல்லாமல் அதே கான்செப்டில் இதில் யூஸ் பண்ண போகிறோம். நெட்டு தேவையில்லை. ஆனால் ஒரே ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் ஆகிடணும். இல்லை என்கிட்ட ஒய்ஃபை இருக்குன்னாலும் சரி, ஸோ ஒய்ஃபைலேயே கூட நீங்கள் ஜஸ்ட் என்கிட்ட ஒய்ஃபை தான் இருக்குது, ஒய்ஃபையும் இருக்குது, அதுலேயும் பண்ணாமல்னா ஒய்ஃபைலையும் பண்ணலாம். ஏன்னா எங்களுக்கு என்ன தேவைன்னா ஒரே ஐபியில் டிவைஸ் ரெண்டுமே கனெக்டாக இருக்கணும். இதுக்கு வந்து லேப்டாப்பு ஒரு மொபைல் இருந்தால் போதும். லேப்டாப்பில் என்ன பாட்டு போடுதோ அது நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த ஒரே நெட்ஒர்க்கில் எங்கள் பக்கத்தில் இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து விஎல்சி நம்ம கண்ட்ரோலெலாம் மாற்றிட்டேன் டூல்ஸில் போயிட்டு. இப்போது நான் வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணலை. நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஆல்ரெடி இந்த ரிமோட் கனெக்ஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ரீஸ்டார்ட் பண்ணலை. நீங்கள் வந்துட்டு ரிமோட் கனெக்ஷன் புதுசாக பண்ண போகிறீங்க. பண்ணுறதுனால அதில் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்து ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி சிஸ்டமில் என்ன ஒரு வேலை இருக்குது அது என்னான்னு பார்ப்போம். இப்போ வந்து இப்போ ரீஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். வேணாலும் பண்ண தேவையில்லை எனக்கு. நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். பண்ணதுக்கப்புறம் எஸ்ஆர் நோ கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்துடணும். ஓகேங்களா? பர்மிஷன் கேட்குறதுக்கு ரிமோட் கனெக்ஷனுக்கு நீங்கள் இப்போ எஸ் கொடுத்துருங்க. இப்போ நான் வந்துட்டு ரன் போகிறேன். ரன் எப்படி போகணும்னு தெரியும். அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஷார்ட் பட்டன் அழுத்திட்டு சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் போதும். கமெண்ட் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுறேன். அது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஐபி கான்ஃபிக் ஐபி CONFIG கான்ஃபிக். இந்த ஐபி கான்ஃபிக்னு போட்டு சென்டர் அடிங்க. நீங்கள் என்ன நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறீங்க, அது எவ்வளோ என்னென்ன சப்நெட் மாஸு கேட்வேஸு மீடியா ஸ்டேட் எல்லாமே அதோட ஐபிவி6 அட்ரஸ் ஆகிடும்போது கூட எல்லாமே காமிச்சிருங்க. நீங்கள் என்ன நெட்ஒர்க் யூஸ் பண்ணிட்டு போகிறீங்க. இப்போ IPv4 அட்ரஸ் அதில் பார்த்தா 192.168.2.3.2.1 அப்படிங்கிறது நான் ஐபியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் என்னோட இதை. அதனால் அப்படி காட்டுது 192.168.2.3.2.1 அப்படிங்கிறது கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஐபியை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணிக்கிறது வந்துட்டு எப்போ யூஸ் ஆகும்னு சொல்கிறேன். 192.168.2.3.2.1 ஓகேங்களா? இதுதான் ஐபி நம்ம கால் பண்ணிட்டோம். இப்போ ஜஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்துட்டு மொபைலில் வந்துட்டு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணும். அந்த ஆப் என்னென்ன ஆப்புன்னு நான் சொல்லிடுறேன். இப்போவே அந்த ஆப் என்னென்ன இப்போ சொல்லிடுறேன். இப்போ நான் வந்துட்டு மொபைல் வந்துட்டு கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்குது. அதனால் நான் வந்துட்டு
சும்மா ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக மொபைல் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த மொபைலில் ஒரு விஎல்சி மீடியா பிளேயர் இன்ஸ்டால் பண்ணி அதில் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் இந்த சாஃப்ட்வேரில் ஒரு ஃபோனு வந்து ஃபோன் இருக்குது, உங்களுக்கே தெரியும் ஃபோன், அது ஃபோன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது ஃபோன் இல்லை, நான் கஷ்டம் சாஃப்ட்வேர் போட பண்ணியிருக்கேன், இது ஃபோன் மாதிரியே உங்களுக்கு விஷயம் காட்டும். இது ஃபோன் பண்ணுற எல்லா வேலையும் பண்ணுங்க ஓகேங்களா, ஆனால் சிம் தான் போட முடியாது. இதை பற்றி நான் செஷன் நான் விட்டுருக்கேன், அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ப்ளே ஸ்டோர் போகிறோம். கூகுள் ப்ளேயில் போயிட்டு விஎல்சி ரிமோட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா அதிலே காமிச்சு விஎல்சி மொபைல், நான் விஎல்சி ரிமோட்டில் சர்ச் பண்ணுறேன், நீங்கள் ஆனால் அது நான் பண்ணி வச்சிங்கன்னா வரும்னு சொல்லுவீங்க. அதனால் விஎல்சி ரிமோட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலராக சிம்பிள் இருக்கும், ப்ளூ கலர் சிம்பிள் போட்டு உள்ளே விஎல்சி சிம்பிள் போட்டிருக்கோம், அதுக்குள்ளே போனீங்க உள்ளே போங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன்னா ஓப்பன் கேட்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னா இன்ஸ்டால் அப்படின்னு கேட்குது. டவுன் சொல்லணும் தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். இப்போ நான் வந்துட்டு நிறைய வீடியோ பார்த்து தான் இருக்கீங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ நான் வெளியே வந்துட்டேன், அந்த விஎல்சி மொபைல் ரிமோட் அப்படின்னு நீங்கள் இருக்குது பார்த்தீங்களா ஆப்பு, இந்த ஆப் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் ஒரு பாட்டு போட்டு விட்றேன், ஒரு மியூசிக்கே போகிறேன் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு பாட்டு போட்டு விட்றேன். இப்போ வந்துட்டு நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுக்கேன், அதை ரிமூவ் பண்ணிடுறேன், எடிட் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் அதை கிளியர் பண்ணி காமிச்சிடுறேன், நீங்கள் என்னென்ன நம்ப மாட்டீங்க, கிளியர் பண்ணிடுவோம் ஓகேங்களா, டோன்ட் டிஸ்டர்ப். எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது தான் இருந்தாலும் நான் கிளியர் பண்ணி உங்களுக்கு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஆப்பில் போயிட்டு ரைட், இப்போ நான் இதில் போயிட்டு கிளியர் டேட்டா கொடுத்துட்றேன். இப்போ கிளியர் டேட்டா கொடுத்து என்ன உங்களுக்கு தெரியும், கிளியர் ஆகிருக்கு எல்லாமே, இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. விஎஸ்சி மொபைல் ரிமோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுறேன், ஓஇட் கொடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு ஆட் மேனுவல் கேட்கும், நீங்கள் வந்துட்டு மேனுவல் பார்க்கணும்னா அந்த விசாட் பார்க்கணும்னு பார்க்கலாம், இல்லை நான் ஆட் மேனுவலே கொடுக்குறேன், ஏன்னா அது நான் தெரியும் எனக்கு, அதனால் கொடுக்குறேன். இப்போ ஐபி இங்கே சேஞ்ச் பண்ணுங்கள், 192 அப்புறமேட்டு 168 அங்கே இது இதை எங்கே போகிறேன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு, நம்ம கமெண்ட் செஷனில் பார்த்துருப்போம். கமெண்டில் வந்துட்டு ஐபி கான்ஃபிகரேஷன் போட்டிருப்போம், அதில் அப்படியே ஐபி ஒன்று காமிச்சிருக்கோம், அந்த ஐபி தான் போடுறோம், 232 அப்புறம் லாஸ்ட்டில் 1 இதை நாங்கள் ஐபி காமிக்கோம். அப்புறம் விஎல்சி பாஸ்வேர்டு, நம்ம அங்கே பாஸ்வேர்டு கொடுத்த ஞாபகம் இருக்குங்களா, இன்டர்ஃபேஸஸில் சொல்லிட்டு அந்த பாஸ்வேர்டு இங்கே போட போகிறோம், 2147 பாதிக்கலாம் தெரியும் விஎல்சி பாஸ்வேர்டு. இப்போ கம்ப்யூட்டர் 1 நம்ம நேம் கொடுக்கறதுக்கு பதிலாக விஎல்சி அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துட்றேன். இதுக்கு இது இந்த போர்ட்டபிள் நம்பர்லாம் போர்ட் நம்பர்லாம் மாறாதுங்க, செட் அஸ் டிஃபால்ட்டு. இப்போ நான் சேவ் கொடுத்துட்றேன். விஎல்சி அப்படி கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உள்ளே போகுது, உள்ளே போனோன்னு சக்ஸஸ்ஃபுல் கனெக்டட் கான்ஸ் அது இன்னும் சொல்லிடுறேன். அந்த நீங்கள் அங்கே உங்கள் சிஸ்டமில் இருக்க விஎல்சி, இந்த விஎல்சி வந்துட்டு அந்த நான் சொன்ன ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு ரீசெட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி காட்டுறதுனா காட்டாது. இப்போ ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணுறேன், இப்போ நான் விஎல்சி இங்கே போய் ப்ளே பண்ணுறேன், இப்போ இந்த வீடியோ பாஸ் பண்ணிடுறேன். பாஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்க பாஸ் பட்டன், இந்த பாஸ் பட்டன் அழுத்துறேன். பார்த்தீங்கன்னா இங்கே மேலே துளுச்சுளின்னு அந்த பாட்டு நம்பர் பாட்டு நேமே வந்துடுச்சு பையாளர்லேருந்து சொல்லிட்டு. இப்போ நான் இதை இதை நான் இப்போ நான் இது பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கில் பாட்டு ஓடுது, அங்கேயும் இன்க்ரீஸ் ஆகுது, கம்மி பண்ணுறேன் இங்கேயும் கம்மி ஆகுது. நான் பாட்டை வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணுறேன், அப்படியே அங்கேயும் பாருங்கள் ஃபார்வர்ட் ஆகும். இப்போ பாஸ் பண்ணுறேன், பாஸ் ஆகுது பார்த்தீங்களா, பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ உங்களோட சிஸ்டமில் இருக்க எல்லா டிஸ்கையும் காட்டும். இப்போ நீங்கள் வந்துட்டு இங்கே ஒரு சொல்லுங்க டிஸ்பிசி போகிறேன், அது என்ன வீடியோஸ் MP3 வந்துட்டு எஃப் அப்படிங்கிற ஒரு இதை வச்சுருக்கேன், எஃப் இதில் போயிட்டு நான் எஃப்ல போகிறேன். எஃப்ல போனோடனே அது உங்களுக்கு தெரியும்
எஃப்ங்கிறதுல போகிறேன். அதுக்குள்ள போனால் ஆடியோ எஜுகேஷன் வீடியோ வீடியோஸ் அப்படின்னு இருக்குது. ஆடியோ எஜுகேஷன் வீடியோ வீடியோஸ் இப்போ நான் வந்துட்டு வீடியோக்குள்ளே போகிறேன். வீடியோ சான்ஸ்குள்ளே அதில் போனாலும் அதே மாதிரி அங்கே காட்டுதுங்களா. இப்போ ஆனால் எனக்கு ஒரு என்ன ஒரு என்ன ஒரு அப்படிங்கிற பாட்டு போடுறேன். இது வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா உங்களுக்கு வந்து இது ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு நீங்கள் பாட்டு மட்டும் ப்ளே பண்ணி கேட்குற மாதிரி தான் இது போதும். ஓகேங்களா. இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணணும்னா அது கொஞ்சம் வேலை நிறையா இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண, சரி இப்போது நான் வந்துட்டு ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணோம் அப்படின்னா வீடியோ ப்ளே பண்ண முடியாது, நான் வீடியோட ஆடியோவை கேட்குறேன். நீங்கள் இப்போ MP3 போடுறேன், 3 போட்டுக்கிட்டு எஸ் கொடுத்தாலும் அந்த வீடியோ அப்படி தான் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதே காட்டுது. வெயிட், வீடியோ சாங்கில் போகிறேன். இப்போ MP3 வந்துடுச்சு. இது நீங்கள் ப்ளே பண்ணால் அதே பை தான் கேட்குங்க, ஏன்னா அது வந்துட்டு கொஞ்சம் டிஃபால்ட்டாக தான் இருக்குது. சரி, இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தினம் தினம் வீடியோ விடுவோம் நாங்கள், அதை நீங்கள் பார்த்து உங்களோட நாலேஜை லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.